நான் ஒரு இந்து, தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன், நான் ஒரு தங்கச்சி, சரிங்களா. நான் வந்து இந்த பிஜேபி நாய்களை கேட்குறேன். நாய்க்கு கூட நன்றி இருக்கும், ஏன்னா அந்த நாய் வந்து எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து ரொம்ப ஒரு செல்ல பிராணியாக நம்ம வீட்டில் வளர்ப்போம். அது கூட அதோட ஈக்குவலான ஒரு ஆளுக்கிட்ட தான் செக்ஸ் வச்சுப்போம். அதுக்கு அந்த நாயை கேவலப்படுத்துன மாதிரி ஆயிடும். அந்த பிஜேபி புறம்போக்கு அவங்கள்ட்ட கேட்குறேன், என்னடா வேணும் உங்களுக்கு, ஏண்டா என்னதான் வேணும் உங்களுக்கு, ஆ ஜம்மு காஷ்மீரில் ஆசிஃபான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய வந்து கோயில் கருவறைக்குள்ளே வச்சு எந்த அளவுக்கு சதைச்சு கசக்கி போடணுமோ தூக்கி போட்டீங்க. ஆனால் அதுக்காக போராடிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் இதுக்கு சம்மந்தம் தான் பாகிஸ்தான் தான் காரணம்னு, ஏன்னா மத வேறுபாடு ஏற்படுத்திருக்கீங்களா, இந்துக்கும் முஸ்லீமுக்கும். தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி எல்லாருக்குமே பாய் இப்போ கேட்டுப்பார், ஒரு இந்து இல்லாத முஸ்லீம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பு. முஸ்லீம் கொண்டுனா நாங்கள் தான் போவோம், எங்களுக்கு ஒன்றுனா அவங்க தான் வருவாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம், ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்கோம், சரியா. அதை விட்டுட்டு நீ என்னமோ பாகிஸ்தான் மேலே அழகாக பள்ளியை தூக்கி போட்டுருக்கீங்க. ஏண்டா உங்களுக்குலாம் நான் என்ன தாண்டா நான் சொல்கிறது, நான் ஒன்றே ஒன்று நான் கேட்டுக்கிறேன், இந்த பிஜேபி காரணம் நான் கேட்குறேன், நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் முதல்ல பதில் சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல யாரா நீங்கள், உங்கள் வீட்டிலலாம் பொம்பளை பிள்ளைங்க குழந்தைங்க யாருமே இல்லையா, பொம்பளைங்களாம் இல்லையா, ஆ உன் வீட்டில் நடந்தால்தான் அது தெரியுமா. ஏண்டா பெற்றவங்களுக்கு தாண்டா தெரியும் பிள்ளையோட வழி என்ன, அந்த பிள்ளைக்கு எதுனா ஒன்றா, ஒரு குழந்தை தடுக்கி விழுந்தா கூட ஐயோன்னு நம்ம மனசு பதறோம். ஒரு 8 வயசு குழந்தை, அந்த பிள்ளைக்கு என்னடா தெரியும், அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அந்த குழந்தைய எந்த அளவுக்கு சித்திரவதை படுத்தி அந்த பிள்ளை அண்ணான்னு கூப்பிடுமா, மாமான்னு கூப்பிட்டுருக்குமா, அப்பா அம்மான்னு அந்த நேரத்தில் எந்த வழியை அனுபவிச்சு யோசிச்சு பாருங்களா. கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈக இருக்கமே இல்லையாடா, என்ன போயிட்டீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈக இருக்கமே இல்லையா. உங்களுக்கு ஒரு நீ வந்து உனக்கு யாரு மேல உனக்கு போவோம், அவனுங்களை நீ கூப்பிடு, உனக்கு முஸ்லீம் மேல போவோமா, நீங்க வாங்கடா இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு இங்க வாங்கடா, நம்ம இந்த மீட்டிங் போறீங்கள, கட்சி மீட்டிங் எல்லாம் போறீங்கள, எல்லா இடத்துக்கு வந்து போறாரு, எல்லாமே வந்து பேச தெரியுதுல பெரிய இது மாதிரி, அந்த மாதிரி கூப்பிடுங்க. நெஞ்சில தைரியம் இருந்தா அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற குழந்தைங்க மேலையும் பொம்பளைங்க மேலையும் கை வைக்கிறீங்க பொட்டை மாதிரி. ஏண்டா நீங்க பொம்பளைங்கிட்ட உங்க வீட்டு பொம்பளைங்கிட்ட இருக்கிற சேலையை வாங்கி கேட்டுருக்கீங்களா, ஏன்னா நீங்க அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு வந்தீங்க, செருப்பாலேயே அடிச்சு துறக்குவோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏறி படி ஏறி நீங்க ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான். என்ன உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல, நாய்ங்களா, நாய் நாய் கூட நன்றி ஏடாது, நன்றி கூட நாய் காட்டிடா, மறுபடியும் எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கு, நாய் கூட அதை கேவலப்படுத்த மாதிரி போயிட்டீங்களா.